இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலை பற்றி நிறைய தடவை நிறைய விஷயங்கள்லாம் பாராட்டியிருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது கதை அந்த கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ முத்ராஸோட கொலை வழக்கு நடந்துச்சோ அதுக்கு பிறகு மாறன் வர வரைக்குமே வந்து கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேரும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. டிஆர்பிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகி 7.8க்குலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வாரமாக 2 வாரமாக பார்த்தீங்கன்னா கதையில் பெருசாக வந்து ஒரு மூவ்மெண்ட் இல்லை. இந்த ஃபங்க்ஷன் நடத்தலாமான் பிளான் பண்ணுறது, திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி எல்லாம் உத்தரவு உத்தரவு பேசுறது, இப்படின்னு வந்து ஸ்லோவாக பில்டப்பாக இப்போ போயிட்டு இருக்கா கதை. ஏன்னா மாறனோட புது பிளான் இதில் வந்து கத்தியாக இருக்க ராஜு இப்போ வந்து பிக்பாஸ்ல இருக்கிறதுனால இப்போ அவரை வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி காமிப்பாங்களா, இல்லை வந்து அவரை வந்து திடீர்னு ஒரு அவர் கேரக்டரே வந்து முடிச்சிருவாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் டிஆர்பி பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் ஃபங்க்ஷன் இருந்த அந்த ஒரு போர்ஷன் நல்லா இருந்துச்சுல, அதுக்கு வந்து 6.5 வந்த டிஆர்பி ஒரே வாரத்தில் கம்மியாகி அடுத்த வாரமே 5.4 ஆயிடுச்சு. இந்த வாரமும் எதுவும் பெருசாக நடக்காததுனால மோஸ்ட்லி இன்னமுமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வந்து அதனால ஒருவேளை இந்த மாதிரி டிஆர்பி கம்மியாகிட்டே போச்சு அப்படின்னா மதியானம் ஓடியே நல்ல டிஆர்பி தர தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலை இந்த டைம்ஸ்க்கு போட்டு இந்த சீரியலை இன்னும் கொஞ்சம் பின்னாடியோ இல்லை வந்து மதியானத்துக்கு கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற கேள்விலாம் கேட்குறாங்க. அப்படி கொண்டு போனால் உங்களுக்கு ஓகேவா, இல்லை அப்படிலாம் கொண்டு போக மாட்டாங்க, டக்குன்னு கதை சூடு பிடிச்சிரும், டிஆர்பி வந்து ஏறிடுங்கிறீங்களா, டிஆர்பி கம்மியாகிறதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கு தோணுது, அது சரி பண்ணால் என்ன நல்லாயிருக்கும், என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.